ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஸ்கட் டீட் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த வீக்கெண்ட் தான் வந்து டைம் கிடச்சிது. அப்போ போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். என்ட்ரி டிக்கெட் வந்து 1 ரியாலுங்க. முன்னாடி பவுன்சர்ஸ் இருப்பாங்க, ஸோ டிக்கெட் மஸ்ட்டுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா, நம்ம ஊரில் எக்ஸிபிஷன்லாம் இருந்ததுன்னா நிறைய வந்து இந்த சடல் சுற்றுறது, கேம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபிஷ் இருக்கும், அதை பிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நிறைய டாய்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கிஃப்டாக தருவாங்க. இதுக்கு வந்து 1 ரியாலுங்க இந்த கேமுக்கு. அப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொரு கேமும் வச்சுருந்தாங்க, அதாவது நிறைய பாட்டில்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சு அதை வந்து கலைக்கிற மாதிரி, பால் போட்டு கலைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பாட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அப்படிங்கிறப்ப எப்படி கலைக்க முடியும், 3 சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதுக்கும் ஒரு 1 ரியால் தாங்க கேமோட சார்ஜ் வந்து. ஒரு பக்கம் வந்து இங்கே மியூசிக் ஷோஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய வந்து வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு. ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்லாங்கில் பாடினாங்க, தமிழில் ஆனால் வரல, ஹிந்தி சாங்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் பின்னாடி வந்து தலாபத் செக்ஷனில் அங்கே ஃப்ரீயாக பாப்கார்ன் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு காட்டன் கேண்டி ஃப்ரீயாக தான் தராங்க அங்கே வந்து, அதுவும் ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்க வச்சுருக்காங்க போல். இங்கே நிறைய அங்கே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து ஸ்டால் போட்டு அது வந்து ஃபுட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இதில் வந்து சிக்கன் நக்கெட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு பொறிச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்பைசி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு பிராண்டும் அவங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதத்தில் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்ஸுக்கு வந்துட்டு இங்கே பஞ்சமே இல்லை, நிறைய இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் இங்கே உட்காரதுக்கெல்லாம் சோஃபா போட்டிருந்தாங்க, அப்புறம் இங்கே படுத்துக்கலாம், நீங்கள் உட்காந்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட ஓன் பிராண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒமாடி பிராண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. கிட்ஸ்க்கு தாங்க நிறைய கேம்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்ஸு அந்த மாதிரி, அந்த ஏரோவில் வந்துட்டு நம்ம கரெக்டாக விடுவோம்ல, அது எல்லாமே இருந்ததுங்க இங்கே. நீங்கள் அது வின் பண்ணிங்கன்னா மேலே வந்து டாய்ஸ் தொங்கும், அந்த டாய்ஸில் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கிஃப்டாக தருவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷாப்பிங் மால்லேயும் பார்த்துருக்கோம், சின்னதாக இருக்கும், கிட்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த மீன் வந்து வாய பழக்கிறப்ப நம்ம அந்த இது போட்டு கரெக்டாக லாக் பண்ணி அதை எடுக்கணும், அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து கிஃப்ட்டு தருவாங்க. அதுதான் இந்த கேம். இது வந்து லூலு இந்த மாதிரி எந்த ஷாப்பிங் மால்னாலும், கோயம்புத்தூரில் இருக்க ஷாப்பிங் மாலில் கூட இந்த மாதிரி இருக்கும். கிட்ஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் எக்ஸிபிஷனில் போடுற மாதிரி தான், நிறைய ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்து கேண்டி செக்ஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரீயான சாக்லேட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஒரு சைடு, அதுவுமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்களும் அவங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு நிறைய சாக்லேட் வந்து அள்ளியிலேயே கொடுத்துட்ருந்தாங்கங்க. இது வந்து என்னன்னு தெரியல, இவங்க வந்து இந்த சாக்லேட் சிறப்பு அந்த மாதிரி நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பலூன்ஸில் ஹாட் இருக்கும்ல, அப்புறம் லைட்டில் எரியலாம் அந்த மாதிரி இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க, செல்ஃபி எடுக்கிற மாதிரி மிரர் பக்கமும் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஃபேஸ் ஆர்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் வந்து அந்த கபாப்ஸு, சிக்கன்ஸ், தந்தூர் அந்த மாதிரி நிறைய இருந்தது, பர்கர் பீஸான்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்ததுங்க. சைனீஸ் ஃபுட்ஸும் நிறைய இருந்தது. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரைடாக இருக்கும், அதில் மல்டிபிள் சாஸ் ஊற்றி தருவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டால் தாங்க. உங்களுக்கு என்னென்ன வந்து கேண்டி வேணுமோ, கேண்டி கேக்குலேருந்து எல்லாமே கிடைக்கிதுங்க சாப்பிட்றதுக்கு. மோமோஸ்லேருந்து நிறைய இருந்தது.
பாஸ்தா பீஸா எல்லாமே இருந்ததுங்க. ஆனால் நாங்கள் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். ஏன்னா அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. நிறைய இடத்துல சாம்பிள் ஃபுட்டு தந்துகிட்டே இருப்பாங்கங்க. நீங்கள் சாப்பிடாமல் போனீங்களாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து சாம்பிள் ஃபுட்ஸே அவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸும் நிறைய தந்தாங்க. கலாபாத்தில் வந்துட்டு பாப்கார்ன் அண்டு காட்டன் கேண்டி தந்தாங்க. காட்டன் கேண்டி யாரும் சாப்பிடாதீங்க, இது கபாப்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து புகையாக இருந்துச்சு. அப்புறம் சிட்டிங் ஏரியாலாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் போட்டு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து உட்காரதுக்கு இடம்னே சொல்ல முடியாது. காலைக்கு நிற்கவும் தேவையில்லை, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டி ஏரியா தான். அங்கேயே நிறைய இந்த பொம்மை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க அட்ராக்ட் ஆகி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நிறைய இருந்தது. அப்புறம் நம்ம சொன்ன 360 கேமரா இங்கே தான் வந்துட்டு 360 டிகிரியில் வந்துட்டு அது சுற்றிட்டே இருக்கும். அங்கே நின்று நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் ஃப்ரீயாக நக்கட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க, சிக்கன் ஃப்ரைஸும் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் டேஸ்ட்டாக இருந்தது. சரி, ஆசையாக கொடுக்குறாங்களே, நான் அதையும் வாங்கி டேஸ்ட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய ப்ளே ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கேயும் அப்புறம் பக்கத்தில் வந்து பேஸ்கட் பால் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. பின்னாடி நிறைய கேம்ஸ்லாம் இருந்ததுங்க. ஃபுல்லாகவே கிட்ஸுக்கு தாங்க இது, நமக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. கிட்ஸுக்கு மட்டும்தான் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி நிறைய கிட்ஸ் வந்து விளாண்டுட்டே இருந்தாங்க. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலேருந்து இந்த குழந்தைங்க வந்து எனக்கு வேணும் வேணும்னு அவங்க அம்மாட்ட வம்பிழ்த்து வாங்குற அளவுக்கு வந்து அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்வீட்டுங்க, நிறைய சாக்லேட், நிறைய வேஃபர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய ஃபுட் ஐட்டம் தாங்க இதில் மஸ்கட் ஈட்ஸில். இங்கே வந்து சன்னா சாட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சைடு இருக்கிற மாதிரி வந்துட்டு சமோசா அந்த மாதிரி கிடச்சிது. இது வந்து சாக்லேட் ஷாப்புங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சாம்பிளுக்கு டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட் தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் போக போக இது வந்து சூப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது, நூடுல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி அந்த சாக்லேட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த பிராண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே காஃபி ஷாப்பு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது என்னென்ன தெரியல. இது பார்த்திங்கன்னா சிப்பி பொண்ணுங்க, அதில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ டாப்பிங்ஸ்லாம் போட்டு குக் பண்ணி அதை தந்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இந்த சைட் பார்த்திங்கன்னா பர்கர் அந்த மாதிரி சாண்ட்விச் அந்த செக்ஷன் இதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து குக்கிங் ஷோவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன என்னன்னு சரியாக தெரியல, யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணுவோமோன்னு தெரியல. நாங்கள் போனப்போ ரெண்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கே தாங்க ஃப்ரீயாக சாக்லேட் கொடுத்தாங்க. குழந்தைங்களாம் போய் சும்மா அள்ளிட்டு இருந்தாங்க. இங்கே யார் வந்தாலும் அதுலேருந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் எடுத்து ஒரு மூணு பேக்கெட் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ட்ராபிக்கல் ஜூஸ் இருந்தது, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம்ஸும் இருந்தது. இந்த சைட் பார்த்திங்கன்னா இது என்ன ஃபுட்டுன்னா தெரியல, எதுவும் வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க, அது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக என்னன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து பாப்கார்ன் வந்து அதுவே குறைஞ்சி அப்படியே வந்துருமோ, ரொம்ப ஈஸியாக ரொம்ப காம்பாக்டான மிஷின் தான். இது வந்து ப்ரொமோஷனுக்காக வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு காட்டுவாங்க, யாராவது போக பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே குனாஃபா ஸ்வீட்ஸ் தாங்க இருந்தது. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சு பண்ணித்தராங்க ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஆனால் எங்களுக்கு என்னமோ பிடிக்கல, நாங்கள் வந்து ட்ரை பண்ணது. அதுலேயும் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டு தராங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்தா, பாதாம் அந்த மாதிரி நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு தருவாங்க. இங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட் நூடுல்ஸ் வந்து ப்ரான்ஸ் அண்டு அப்புறம் சில சீ ஃபுட்ஸ் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. Thank you.
நாங்கள் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் ட்ரை பண்ணோம். இதில் மல்டிபிள் சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஃபில்லிங்காகவும் இருந்தது. இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ரெண்டு பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் குக்கிங் ஷோவில். ஆனால் வின்னர்லாம் நாங்கள் பார்க்கல, கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே வந்து சாக்கோ அப்படின்னு போட்டிருந்தாங்க, அதில் வந்து ஸ்ட்ராபெரி அதில் வந்து சாக்லேட் கோட் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கேக்கு நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இந்த கடையில். இங்கே நிறைய ஜூஸ் அண்டு பர்கர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ஐஸ்கிரீம் வித் காட்டன் கேண்டியோடு தருவாங்க, அதே கலரில் தருவாங்க. இதை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க எல்லாமே போய் அதை தாங்க வாங்குதுங்க. காட்டன் கேண்டியை நம்ம ஊரில் பேன் பண்ணிட்டாங்க. நம்ம தலாபாத்தில் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு பாப்கார்னை வாங்கிட்டு அங்கே ரெண்டு பலூனை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு மஸ்கட் வீட்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.